முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 192. தலைப்பு சிகண்டியின் திருமணம். சிகந்தின்ஸ் மேரேஜ். உத்யோக பருவா செக்ஷன் 192. மகாபாரதா இன் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 19. இந்த பதிவின் சுருக்கம்: சிகண்டி தொடர்பான அனைத்திலும் துருபதன் பெரும் கவனம் செலுத்தியது. சிகண்டி துரோணரின் சீடனானது. மனைவியின் வற்புறுத்தலால் துருபதன் சிகண்டிக்கு பின் பார்த்தது. தசாநகர்களின் மன்னன் ஹிரண்யவர்மனின் மகளை சிகண்டிக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்தது. சிகண்டியின் திருமணம் முடிந்து சில நாட்களில் ஹிரண்யவர்மன் மகள் தனது கணவன் ஆணில்லை என்பதை காண்பது. இதை அறிந்த ஹிரண்யவர்மன் பெரும் கோபத்துடன் துருபதனிடம் தூதனை அனுப்பியது. தூதன் தான் கொண்டு வந்த செய்தியை துருபதனிடம் தெரிவித்தது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 192, சிகண்டியின் திருமணம் இப்பதிவிற்குள் நுழைவோம். பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார், ஓ எதிரிகளை தண்டிப்பவனே துரியோதனா, எழுத்தறிவித்தல், ஓவியம் மற்றும் பிற கலைகள் அனைத்திலும் தனது மகள் சிகண்டி தொடர்பான அனைத்திலும் துருபதன் பெரும் கவனம் செலுத்தினான். கணைகளிலும் ஆயுதங்களிலும் அந்த பிள்ளை துரோணரின் சீடனாக ஆனாள். மேன்மையான நிறம் கொண்ட அந்த பிள்ளையின் தாய், ஓ ஏகாதிபதி துரியோதனா, அந்த சிகண்டியை மகனாகவே கருதி தனது கணவனான மன்னன் துருபதனிடம் அவளுக்கு மனைவியை தேட வற்புறுத்தினாள். பிறகு தனது மகள் சிகண்டி முழுமையாக இளமையை அடைந்திருப்பதைக் கண்டு அந்த சிகண்டியின் பாலினத்தையும் உறுதி செய்து கொண்ட அந்த பிரிஷதன் துருபதன் தனது ராணியுடன் ஆலோசிக்க ஆரம்பித்தான். துருபதன் தன் மனைவியிடம் கூறினான், எனது துன்பத்தை அதிகரிக்கும் இந்த எனது மகள் சிகண்டி தனது இளமையை அடைந்திருக்கிறாள். திதிசூலம் தரித்த தெய்வத்தின் அந்த சிவனின் வார்த்தைகளின்படியே என்னால் இந்த சிகண்டி இதுவரை மறைக்கப்பட்டாள் என்றான் துருபதன். அதற்கு அந்த ராணி துருபதனிடம் சொன்னாள், ஓ பெரும் மன்னா துருபதரே, அது பொய்யாக முடியாது. உண்மையில் நிகழ முடியாத ஒன்றை மூவுலகங்களின் தலைவன் சிவன் எப்படி சொல்வான்? ஓ மன்னா துருபதரே, நீர் விரும்பினால் நான் பேசுவேன். எனது வார்த்தைகளை கேட்ட பிறகு, ஓ பிரிஷத குலத்தவரே துருபதரே, உமக்கு தோன்றுவதை செய்யும். ஒரு மனைவியுடனான இந்த பிள்ளை சிகண்டியின் திருமணம் மிக கவனமாக செய்யப்படட்டும். அந்த தேவனின், அந்த சிவனின் வார்த்தைகள் உண்மையாகும். இதுவே எனது உறுதியான நம்பிக்கையாகும் என்றாள் அந்த ராணி. பிறகு அந்த அரச தம்பதியினர் அக்காரியம் குறித்து தாங்கள் ஒரு தீர்மானத்தை அடைந்து தசார் நகர்களின் மன்னனுடைய மகளை தங்கள் மகனின் மனைவியாக தேர்ந்தெடுத்தனர். அதன் பிறகு மன்னர்களில் சிங்கமான அரசன் துருபதன் பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரிடமும் அக்குலத்தின் தூய்மையை குறித்து விசாரித்து அந்த தசார் நகர்கள் மன்னனின் மகளை சிகண்டிக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்தான். தசார் நகர்களின் மன்னனாக அழைக்கப்பட்டவன் ஹிரண்யவர்மன் என்ற பெயரை கொண்டவனாவான். அவன் தனது மகளை சிகண்டிக்கு கொடுத்தான். அந்த மன்னன் ஹிரண்யவர்மன் ஒரு வலிமை மிக்க ஏகாதிபதியாகவும் எளிதில் வீழ்த்தப்பட இயலாதவனாகவும் இருந்தான். தடுக்க இயலாதவனான அந்த உயர் ஆன்ம ஏகாதிபதி ஹிரண்யவர்மன் ஒரு பெரும்படையை கொண்டிருந்தான். திருமணம் முடிந்து சில காலத்திற்கு பிறகு ஹிரண்யவர்மனின் மகள், ஓ ஏகாதிபதிகளில் சிறந்தவனே துரியோதனா, தனது இளமையை அடைந்தாள். அதே வேளையில் துருபதனின் மகள் சிகண்டினியும் தனது இளமையை அடைந்தாள். திருமணத்திற்கு பிறகு சிகண்டி காம்பில்யத்திற்கு திரும்பி வந்தாள். ஹிரண்யவர்மனின் மகளோ அந்த துருபதன் மகளான சிகண்டினியை தன்னை போன்ற ஒரு பெண்ணே என்பதை விரைவில் அறிந்தாள். மேலும் அந்த ஹிரண்யவர்மன் மகள்
சிகண்டினி உண்மையிலேயே ஒரு பெண்தான் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த பாஞ்சாலர்களின் மன்னனுடைய மகனாக சிகண்டியாக அழைக்கப்பட்டவளை அந்த சிகண்டினியை குறித்த அனைத்தையும் தனது செவிலிகளிடமும் தோழிகளிடமும் நாணத்துடன் தெரிவித்தாள். பிறகு, ஓ மன்னர்களில் புலியே, துரியோதனா, தசார்நகர்கள் நாட்டைச் சேர்ந்த அந்த செவிலிகள் பெருந்துன்பத்தை அடைந்து தங்கள் மன்னன் ஹிரண்யவர்மனிடம் தாதிகளை அனுப்பினார்கள். அந்த தாதிகள் தசார்நகர்களின் மன்னனிடம் நடந்த வஞ்சனைகள் அனைத்தையும் தெரிவித்தார்கள். அதன் பேரில் அந்த மன்னன் கோபத்தால் நிறைந்தான். உண்மையில், ஓ பாரதகுலத்தின் காளையே துரியோதனா, சில நாட்கள் கழித்தே இச்செய்தியை அறிந்த ஹிரண்யவர்மன் கோபத்தால் மிகவும் துன்புற்றான். கடுங்கோபத்தில் நிறைந்த அந்த தசார்நகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மன் துருபதனின் இல்லத்திற்கு தனது தூதன் ஒருவனை அனுப்பினான். மன்னன் ஹிரண்யவர்மனின் அந்த தூதன் தனியனாக துருபதனை அணுகி அவனை ஒருபுறமாக அழைத்துச் சென்று அந்த துருபதனிடம் தனிமையில், ஓ ஏகாதிபதி, ஓ பாவமற்றவரே துருபதரே, தசார்நகர்களின் மன்னன் ஹிரண்யவர்மன் உம்மால் ஏமாற்றப்பட்டு அவமதிக்கப்பட்ட கோபத்துடன் உமக்கான செய்தியாக, நீ என்னை அவமதித்து விட்டாய், உனது செயல் அறிவற்றதே என்பதில் ஐயமில்லை. மூடத்தனத்தால் நீ உன் மகளுக்காக எனது மகளை கேட்டிருக்கிறாய். ஓ தீயவனே, அந்த வஞ்சகச் செயலின் விளைவை நீ அறுவடை செய்வாய். உறவினர்கள் மற்றும் ஆலோசகர்கள் அனைவருடனும் கூடிய உன்னை இதோ நான் கொல்வேன், சற்றே காத்திரு என்று இவ்வார்த்தைகளை உமக்கு சொல்லி அனுப்பினார் என்றான் தூதன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 192 சிகண்டியின் திருமணம் இப்பதிவு நிறைவுற்றது.